பிரியாணிக்கு அண்டே ஒரு ஃபேன் பேஸ் உண்டு. அந்த ஃபேன் பேஸ்ல நானும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு ஆள். அதுவும் இந்திய பிரியாணி அண்டே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலயே அந்த திண்டுக்கல் தலப்பாக்காட்டி பிரியாணி அண்டே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா வந்து திண்டுக்கல் தலப்பாக்காட்டி பிரியாணி வந்து 4.5 வருஷம் ஆகுது. அவங்களோட 6வது பிரான்ச்சை வந்துட்டு வத்தலையில தொடர்ந்திருக்காங்க. அதையும் எங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தொடர்ந்திருக்காங்க. பிறந்த நாளையில இருந்து ரொம்ப 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 பிஸியா இருக்காங்க அவங்க. எனக்கு ஒரு நாள் கிடைச்சிச்சு பிஸி இல்லாத டைம் பார்த்து நான் பூந்தேன் அங்க. அந்த டைம்ல ரொம்ப பிஸியா இருந்துச்சு அங்க. அந்த ரோட்லயும் பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு பிரியாணி வாசம் கம கமண்டு வந்து நமக்கான சீட்ல போய் இருந்து ஆர்டர் பண்ண இருக்க எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷஸ் கொஞ்சம் இருக்கு, அதையும் சேர்த்து ஆர்டர் பண்ணி எனக்கு அங்க ரொம்ப பிடிச்சது வந்துட்டு அந்த சிக்கன் லாலிபாப். அது சைனீஸ் ஸ்டைல செஞ்சிருப்பாங்க. அது டேஸ்ட் வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். டேஸ்ட் பண்ணி நீங்களும் பாருங்க. அந்த மொறுமொறு பிரான் பாத்தீங்கன்னா நல்ல பேருக்கு ஏத்த மாதிரி மொறுமொறண்டி இருந்துச்சு. அந்த இந்தியா ஸ்டைல் பரோட்டாவோட கட்டபொம்மன் சிக்கன் குழம்பு சாப்பிடக்கூடாது டேஸ்ட் சொல்லி வேலையில வேற லெவல்ல இருந்துச்சு. பன்னீர் டிக்கா மசாலா ஒன்று தந்திருந்தாங்க. தரப்போக்குள்ள இது நானுக்கு வேற லெவல்ல இருக்கும் சொன்னாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி செம்மையா இருந்துச்சு. அந்த குடல் வறுவல் வந்துட்டு நல்ல பேர்ஃபுல்லா தரமா இருந்து உங்களுக்கு சொல்லுங்க.